Good morning, dear students. I am happy to meet you through this video. So let me introduce to you Mr. Anthony Raj, okay, who is here with us. And he will be explaining certain things about ray diagrams. Most of you have sent the assignments to me. Okay, when I asked you for the paper where it was practiced, and most of you have sent the assignments, okay. But the drawing வந்து அவ்வளோ கரெக்டாக இல்லை. நான் வந்து சில பேருக்கு நான் பர்சனலாக மெசேஜும் அனுப்பிச்சிருந்தேன், சேயிங் தட் யூ ஹாவ் டு ட்ரா இட் டு த ஸ்கேல், அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ரிகார்டிங் தட் யூ வில் பி ஹேவிங் எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஃப்ரம் ஓகே மிஸ்டர் ஆண்டனி ராஜ் ஹூ இஸ் ஹியர் வித் அஸ். Okay, he will be explaining it to you. So, most of you have sent assignments to me regarding those ray diagrams, and most of you have drawn it properly also. Fine. Now, I would like to just give you certain corrections. Understand? So, first of all, what is the rule that has to be followed while drawing a ray diagram? The rule is that a ray of light passing parallel to the principal axis. Okay. A ray of light passing parallel to the principal axis after reflection in the mirror, or after it passes through the convex lens, whatever it is, after it passes through the convex lens, what will happen to it? If it is in the case of lens, it is refraction of light. The refraction of light will take place, and the ray of light which was traveling parallel to the principal axis will bend and pass through the focus. After refraction will pass through the focus. Understand? That is what was given in the explanation. உங்களுக்கு வந்து ஒரு மூணு ரூல்ஸ் கொடுத்துருந்தாங்க ரே டயக்ராம் வரையறதுக்கு. இப்போ இதெல்லாம் நல்லாவே தெரியும், உங்களுக்கு நல்லாவே வரைஞ்சிருந்தீங்க இல்லைங்களா. இப்போ வேர் வாஸ் த மிஸ்டேக் அப்படின்னு பார்க்க போனால், ஸோ தெர் ஆர் டிஸ்டன்சஸ் தட் வேர் டேக்கன் இன் த ஸ்ட்ரெயிட் லைன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டோம், அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு நடுவில் வந்து லென்ஸையோ மிரரையோ வச்சோம். இந்த லென்ஸ் வைக்கும் பொழுது கூட ஹவு டு ட்ரா எ லென்ஸ், இந்த லென்ஸ் வந்து கான்வெக்ஸ் லென்ஸாக இருந்தால் இட் வில் பி பல்ஜிங் ஆன் போத் த சைட்ஸ், அது மாதிரி இல்லைங்களா. இந்த பல்ஜ் அந்த மேலையும் லென்ஸோட மேலே ஒரு ஆஃப் மேலே ஒரு ஆஃப்னா இந்த லைனுக்கு மேலே இருக்கணும், கரெக்டாக ஒரு ஆஃப் மேலே இருக்கணும், இன்னொரு ஆஃப் லைனுக்கு கீழே இருக்கணும் அந்த லென்ஸில். ரெண்டாவது பார்த்தோம்னா இந்த லென்ஸுக்கு நடுவில் ஒரு லைன் போடணும், இந்த ரெண்டு பல்ஜுக்கு இது பாருங்க இப்படி இருக்குது இல்லையா, இப்படி இருக்கும் இந்த ரெண்டு பல்ஜ். இந்த ரெண்டு பல்ஜு நடுவில் ஒரு லைனை போடணும். You have to divide the lens into two halves. Okay. So when a ray of light is entering it, you are not allowing it to enter till the line which you are drawn in the center of the lens. அது வரைக்கும் கொண்டு போன அந்த லைன். அதுக்கு அப்புறமா தான் லென்ஸ்லேருந்து ரிஃப்ராக்ட் பண்ண முடியும். So do you understand what I am telling you? You have to split the lens into two halves, and there is a line in the center. And if you are drawing a ray, the ray has to enter the lens, reach that line, and then only it should bend after that. நம்ம வந்து சில பேர் மின்னாடிங்க பட்ட உடனே பெண்ட் ஆயிடுது, சில பேர் வெளியில் வந்து பெண்ட் ஆயிடுது, அப்படிலாம் கிடையாது. இட் ஹாஸ் டு ரீச் த சென்டர். ஸோ ஆல் த பெண்டிங் அப் சுட் ஹேப்பன் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த லென்ஸ். ஓகே, தட் இஸ் ஒன், தட் இஸ் ஒன் ஆஃப் த மிஸ்டேக்ஸ் மோஸ்ட் ஆஃப் யூ ஆர் டன். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் எஃப் இருக்குது, அதாவது போல் ஆஃப் த மிரர்லேருந்து எஃப். ஓகே, அது ஒரு டிஸ்டன்ஸ் இல்லைங்களா. இப்போ 2F அப்படின்னா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் 2F? இட் ஷுட் பி 2 டைம்ஸ் F. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் டெல்லிங் யூ? 2F இஸ் 2 டைம்ஸ் F. மோஸ்ட் ஆஃப் த டயக்ராம்ஸ் விச் யூ சென்ட் மீ, F ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது, போல்லேருந்து F வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸ், 2F சின்னதாக இருக்கக்கூடாது. ஸோ தட் இஸ் வாட் ஐ அம் டெல்லிங் யூ, ட்ரா இட் டு த ஸ்கேல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோம்னா, யூஸ் அ ரூல், measure it from the pole. For example, if you are putting F at 3 centimeters, your 2F should be at 6. From the pole, it should be 6. நம்ம இது ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறோம். லென்ஸ் டயக்ராம் வரையும் போது லென்ஸ் இப்படி இருக்கும், லென்ஸோட ரெண்டு பக்கத்துலையுமே லைன் இருக்குதுங்க இல்லைங்களா. அப்போ ஒரு பக்கம் எஃப்,
இந்த பக்கம் ஒரு எஃப் இருக்குது இதோட டபுள் வந்து 2F so these distances has to be measured and put it on the line exactly so that for a object that is on the in a, what do you call like between f and c இல்ல between f and 2f அப்படினு சொன்னோம்னா ரேஸ் கரெக்ட்டா வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகும் அந்த லாஸ் தி லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஃபாலோ பண்ணோம்னா இத தான் drawing it to the scale னு நான் சொன்னது when you practice you have to practice like this then only அதே மாதிரி இமேஜ் வரையும் போது எங்க தெரியுமா இமேஜ் இருக்கணும் இந்த ரெண்டு லைன் இருக்குது இல்லையா ஒன்னு பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரலா போய் இட் இஸ் கிராசிங் த்ரூ த ஃபோக்கஸ் ஒரு லைன் இன்னொன்னு வந்து ஒன்னு சி வழியா போகணும் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியா ஸோ வாட் எவர் இட் இஸ் வென் தோஸ் டூ லைன்ஸ் மீட் இன்டர்செக்ட் ஈச் அதர் அந்த பாயிண்ட்ல தான் நம்ம இமேஜை வரையணும் யூ ஹாவ் டு டிரா த இமேஜ் ஒன்லி அட் த இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன்ஸ் நாட் எல்ஸ்வேர் and most of you are not followed it okay so ray diagram is very important question in 10th standard you are getting okay a minimum of 2 marks there okay you cannot miss those 2 marks which is easy to score and regarding the lesson I have posted enough videos which will explain the entire lesson thoroughly there are a few problems that have to be worked with like finding out f and magnification of the lens like this there are a few problems that I should be doing it I will work it on the board and show it to you understand otherwise if at all if you have any doubts regarding the lesson you have to ask me okay this is what I wanted to tell you regarding ray diagrams because you have sent me the assignment and those explanations were sorry those diagrams were not that good okay so now I have a few assignments to give you so that you will keep practicing for your exam your exam is starting in the next week from 17th onwards and you should be able to get ready with the syllabus okay so for that I have to give you certain assignments